இந்த லாக்டவுன் டைம் அப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு பிசி இல்லைனா மொபைல் ஃபோன், அப்புறம் ட்ரேடிங் பற்றின கொஞ்சம் பேசிக் நாலேஜ். இது எப்படி பண்ணணும்னா மொதல் பீரியட் ஆஃப் டைம் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் டெபாசிட் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கொடுக்குற டேரக்ஷன்ஸ் மூலமாக கிராஃப் லைனை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை கிராஃப் லைன் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், 90% இது ஒரு வின்னிங் அல்காரிதம் தான். மோரோவர் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பே அவுட் சிஸ்டம், தென் இது நடக்கிற வித்ட்ராவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரிலேபிளாக இருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீ வின் பண்ணுற அத்தனை கேஷுமே பேடிஎம் வாலெட் மூலமாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூசிங் பைனி. Now, even as the COVID-19 cases is on the rise in Chennai, Tamil Nadu Chief Minister chairs a high-level meet at Greater Chennai Corporation headquarters. Mm-hmm. The Chief Minister is meeting with top officials of the Chennai Corporation Health Department task force teams and other officials currently who are all huddled up in a meeting trying to decide what next for the state of Tamil Nadu and particularly mm-hmm. Chennai. சொல்லுங்க சார், ஒரு டீ ஒன்று சொல்லாமா? அப்படின்னு எனக்கு ஒரு மைலோ. யோ, மைலோவில் உனக்கு தள்ளுவாங்க சார். மைலெலாம் கொடுக்க முடியாது சார், ஏற்கனவே பட்ஜெட் கிடையாது. உன்னை டீ குடிக்க சொல்லுங்கள், இல்லாடி சுடுதி கொடுத்து பெருசாக உட்கார சொல்லுங்கள். நடுப்பு ஏற்றிக்கிட்டு இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். டீ கூட ஓகே தான். டீ ஏ சாப்பிட்றியா? ஓகே சரி, டீ சொல்லுங்கள். டே பிஏ, பா ஒரு மூணு டீ போடுப்பா. ஓ, ஆல்ரெடி போயிட்டானே, கரெக்டாக இருக்கான். நம்ம ஒரு டீ சாப்பிட்டு முடிவு பண்ணலாம். சற்று முன் வந்த செய்திகள், கொரோனா வைரஸால் இந்தியா முழுவதும் இன்று முதல் இருந்து 21 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. போடு, எஸ் ஷோ. எக்ஸாம்ல லாக்டவுன் 21 டேஸ், எப்படி என்ஜாய் பண்றது தெரியலையே. முதல்ல நம்ம ரூமுக்கு போயிடுவோம், ரூம் போய் குப்புற படுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். எஸ் பாபர், என்ன இது புக்கு? அடடே, என்னப்பா விழுந்து வந்து படிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது இதானா? புரியுதுப்பா புரியுதுப்பா. ஏய் இந்தாடி, உன் பிள்ளை லாக்டவுன் டைம்ல நல்லா விழுந்து விழுந்து படிக்க போறானா, அவன் தேவையான செஞ்சு கொடுத்துட்டு அவன் நல்லா படிக்கிறானா பாத்துக்கிட்டே, சரியா? நான் போய் பால் பாக்கெட் வந்துடுறேன், நல்லா படிப்பான். நான் படிக்கிறேன்பா, உனக்கான பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன், டைம் வேஸ்ட் பண்ணாம படி. அப்பாடா, லாக்டவுன் அடுத்த ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். புக்கு இது யாருங்க வச்சது? என்னப்பா படுக்கிற நேரத்துல படிக்கிற, ரொம்ப அருமையான காட்சியா இருக்கப்பா இது. இல்லப்பா, அதான் ரொம்ப நல்லா படிக்கிறப்பா, ராசு நல்லா படிக்கிற, அடுத்த 5 நாள் நல்லா உட்காந்து படிக்கணும் சரியா? இல்ல ரெஸ்ட் 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 நீ ரெஸ்ட் எடுக்காம படிக்கிற, அதானே? எனக்கு புரியுதுப்பா, நீ படிப்பா. ஏ டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ், இங்க வாங்க. இந்த பாரு, உங்க அண்ணன் ஒரு 5 நாளைக்கு அடுத்து தொடர்ந்து படிக்க போறான், நீ அலாரம் வச்சோம் படிக்கிறானே மட்டும் பாத்துக்கிட்டே, சரியா? என்னமா நீ ஒன்னு படிக்க வேணாமா? ஐயோ, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அடுத்து வீட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணு, அண்ணதான் படிக்கணும். நீ படிச்சிடா ராசான்னு தெரியும்டா. ஏய் உன பாத்துக்க, நீ உங்க ரெண்டு பேரும் நான் சிக்கன் செஞ்சு எடுத்து வரேன். ஐயே, என்னடா பதில் லீவ் விட்டுட்டே இருக்கீங்க? அச்சி பாக்கடா, எல்லாத்தையும் படிச்சிட்டேன், எப்படினாலும் எக்ஸாமுங்கடா, கரெக்டாக எழுதிடுவேன். என்னப்பா படிச்சிட்டியா? பா, எல்லாமே நல்லா படிச்சு கரைச்சி குடிச்சிட்டேன்ப்பா. ஒன் மார்க் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன், எஸ்ஸே சும்மா ஈஸியா எழுதிடுவேன், 10 மார்க்ஸ்ல 10 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், தெரியுமா? அடடாடாடாடா, ஆனா பிரச்சனை பாத்தியாப்பா, நீ படிச்சது உனக்கு தெரியும், ஆனா நீ படிச்சியான்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கு அதுக்கு முதல்ல இது படி. டீ நல்லா இருந்துச்சு, என்ன கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆமா, சுகர் ஒன்று தள்ளுவாங்க, ரேஷன் கடையில் சக்கரை வாங்கி போறது கஜால காசு கிடையாது. இதுல டீல சுகர் தான் இல்லாடி என்னையா? ஹலோ, நான் உங்களை பேசவே இல்லை. யோ, என்கிட்ட பேசாம என்ன முடிவெடுப்பா? இது பாருங்க, நான் உங்களை சண்டை போடுறதுக்கு வரல. இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மக்களோட கூட்டம் மறுபடியும் ஒன்னா சேரும், அப்புறம் கவுண்ட் 2x 3x போயிடும். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சரிப்பா, உனக்கு நான் பதில் சொல்றேன், என் கேள்வி நீ பதில் சொல்லு. அன்றாட கூலி தொழிலாளி ஒரு நாள் வேலை கூட பாக்கல அப்படின்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? இதுக்கு முதல் பதில் சொல்லு. சார், நான் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறேன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. யோ, நான் இப்படி பேசலப்பா, நான் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? அதுக்கு பதில சொல்லிட்டு நீ பேசு. இந்த பாருங்க, நீங்க வீம்புக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க, மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். யோ, நானும் மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். ஹலோ, சண்டை வேண்டாம், அமைதி அமைதி. நீங்க பேசுறது பார்த்தா பேசாது, எனக்கே டென்ஷன் ஆகுது. ஓகே 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 சார், நம்ம இப்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும், அதானே? கண்டிப்பா முடிவு எடுக்கும் தலைவர். என்ன முடிவு எடுக்க போறீங்க? மறுபடியும் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு முடிவு எடுப்போம். யாலவியா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டீ சாப்பிட்டா டென்ஷன் குறையும், கரெக்ட்? டென்ஷன் குறைஞ்சா தெளிவான ஒரு முடிவு எடுப்போம், தெளிவான ஒரு முடிவு எடுத்தா மக்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லது, அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட் கரெக்ட், 100%. இன்ஜெட்டி, ஒரு இன்ஜெட்டி சொல்ல முடியுமா சார்? யோ, இன்ஜெட்டி எல்லாம் போட முடியாது, ஏற்கனவே கதை காசுல சொல்லிட்டு இருக்கேன், இன்ஜெட்டின் கேட்டுட்டு இருக்கேன். யோ தலைவர், என்ன தலைவர் லூஸ் தரமா பேசிட்டு இருக்கான்? இன்ஜெட்டி வேண்டாம், இப்ப வெறும் டீ சாப்பிடலாம்ல. ஐயோ, நம்மளே கன்வின்ஸ் பண்றானுங்க, எதையாவது பண்ணுங்க, போங்க. டே பிஏ, அப்பா திருப்பி ஒரு 3 டீ. அவன் ஆல்ரெடி போயிட்டான். அப்படி ஒரு மேரிகோல்ட் பிஸ்கட். இல்லை இல்லை, டீக்கு மேரிகோல்ட் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார், தப்பாகனு சொல்ல, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ மேரிகோல்ட் பிஸ்கட் வேணா, பார்லேஜ் கொண்டு வாங்க, மேரிகோல்ட் காஸ்ட்லி. எதையாவது எடுத்துருவாங்க, தொட்டு சாப்பிடுவோம்.
ஹலோ மச்சான், சொல்றா எப்படி இருக்க? இருக்கே மச்சான், மச்சான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு. மச்சான் மச்சான் இப்போ நான் மேட்ச்ல வந்து நான் இந்த மேட்ச் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இன்விடேஷன் அக்செப்ட் பண்றேன் சரியா? மச்சான் அந்த இன்விடேஷன் சொல்லடா, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். மேரேஜ் இன்விடேஷனா? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இந்த லாக்டவுன் டைம்ல கொஞ்சம் அவசரமா முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், நீ காலேஜ் செகண்ட் இயர் தானே படிக்கிற, அதுக்குள்ள என்னடா மேரேஜ்? மச்சான் உனக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் இயர்ல 10 அரியர் வச்சிட்டேன், எப்படியும் செகண்ட் இயர்லாம் 25 மேல போயிருண்டா. அப்புறம் அரியர்லாம் கிளியர் பண்ணி காலேஜ்லாம் முடிச்சு டிகிரி எல்லாம் வாங்குறதுக்குள்ள தாடிலாம் வெள்ளையாயிடும். அப்படியே டிகிரி வாங்கிட்ட கூட லாக்டவுன் டைம்ல ஒன்று வேலை தரப்போறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பிக்கிறதுக்குள்ள 40 வயசு ஆயிடும் மச்சான். அந்த கஷ்டம்லாம் வேணாங்கிறதுக்காக தான் இப்பயே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ கல்யாணம் பண்ணி சோத்துக்கு என்ன பண்ணுவ? அப்புறம் பொண்ணாட்டி பிடிச்சு காப்பாத்துவ? மச்சான் இங்கதான் நீ முக்கியமான ஐடியாவே தெரிஞ்சுக்கணும். கடந்த சில நாட்கள் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதில் புருஷன் பொண்டாட்டிலாம் அருமையான வீடியோஸ்லாம் போட்டு மில்லியன் வியூஸ் மேலே வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நானே பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் டிக்டாக் வீடியோஸ்லாம் போட்டு அப்படி எப்படியும் காமெடி பண்ணி பாலிமின் நியூஸில் ஃபேமஸ் ஆகிடுவோம். அப்படி ஃபேமஸ் ஆகிட்டோம்னா எங்களுக்கு பிராண்ட்ஸ் நிறையா வரும். பிராண்ட்ஸ் வந்துக்கப்புறம் அப்படி இப்படின்னு சம்பாரிச்சு நானே பொண்டாட்டி இந்தோனேஷியில் போய் செட்டில் ஆகிடுவோம். இந்தோனேஷியத்துக்கடா போற? மச்சான் இவ்வளோ தூரம் டிக்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கடுமையாக கலை பண்ணுங்க? அதை தாங்கிறதுக்கான மனதேறியில் எனக்கு இல்லை மச்சான். இப்போ கூட எதுக்கு ஒன்று சொல்கிற அப்படின்னா, நீ மேரேஜ் வரணும்னு கிடையாது, உனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 13 அரியர் இருக்குதானே, இது மாதிரி ஐடியாலாம் வந்துட்டு சொல்கிறேன்னா உன் நல்லதுக்காக தான் மச்சான். தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, முக்கியமாக கல்யாணம் பண்ணி பொழைச்சிக்கோ. என் கல்யாணத்துக்குலாம் வந்துடாத மச்சான், நான் வைக்கிறேன், சும்மா தான் கூப்பிட்டேன். ஐயோ ஐயோ, என்ன இப்படிலாம் முடிவு எடுத்துட்டானுங்க? நம்ம இன்னும் பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்கோமே, இப்படியே பப்ஜி ஆடி வாழ்க்கையை தொலைச்சிருவோமா? பேசாமல் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணிட வேண்டியதான், நம்மளும் டிக்டாக் பண்ணுவோம். ஹலோ சுகன்யா, நான் தான் உன்னோட 3வது குழந்தை பேசுகிறேன். பழைய சண்டையெல்லாம் மறந்துடுமா, 3வது குழந்தைய வாழ்ந்துக்கிறேன், டிக்டாக் வீடியோஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். டாக்டர் சொல்லுங்க சார், நீங்க சொல்ற மாதிரி ஊரடங்கு நீட்டிக்கிறது கரெக்டான முடிவா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஊரடங்கு தளர்வு பண்றதும் கரெக்டான முடிவா தான் இருக்கும். ஆனா இப்ப ரெண்டு முடிவுல எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு காசு வேணும், கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். எப்படி சொல்றீங்க? இப்போ ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா மக்கள் வாழ்றதுக்கு நம்ம நிதி உதவி செய்யணும். ஊரடங்கு தளர்வு பண்ணிட்டா கூட மக்கள் கரெக்டா சமூக இடைவெளியை பாத்துக்கிறாங்களான்னு தெளிவுபடுத்துறதுக்கு போலீஸ் படை இறக்குவோம், அதுக்கும் காசு வேணும், கரெக்டா? இப்போ ரெண்டுத்துக்குமே காசு கிடையாது, அதனால என்ன பண்ணுவோம், மத்திய அரசு கிட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய் கேட்போம், என்ன சொல்றான்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் ஃபார்முக்கு வந்துருங்க, சீக்கிரம் டீ இதை வேலை செய்து நினைக்கிறேன் சார். நீங்க புரியல சார் எனக்கு. ஐயோ, என்னோட ஆனா இப்ப அர்ஜென்டா வந்துட்டு ஒரு 200-300 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஒன்னும் பிரச்சனை, நீங்க கூகுள் பேல ஜிபே எதுல அமுச்சு விட்டீங்களா நான் பாத்துப்பேன். மேல இடத்துல வச்ச ரெக்வஸ்டுக்கு சீக்கிரமா பரிசீலனை பண்ணி ஒரு 200-300 கோடி ரூபாய் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க, அது வரைக்கும் நம்மளால என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதை எடுப்போம். என்ன சொல்றீங்க? என்ன தலைவர் முடிவு எடுக்கலாம்? மறுபடியும் ஒரு டீயை போட்டு முடிவு எடுப்போமா? ஐயோ தலைவரே, டீயை குடிச்சு குடிச்சு பித்த வந்து செத்தே பேரும் போல, நானு சும்மா இருங்க நீங்க. அதுக்கு நான் டாக்டர் கூடவே வச்சிருக்கேன், பித்த வந்து உடனே சரி பண்ணிடுவாரு. என்ன டாக்டர்? கண்டிப்பா சார், பித்தளை ஒரு மேட்டரா சார், நம்மளா கொரோனாவே டீல் பண்ணிட்டு இருக்கோம், பித்தளை வந்து அசல்ட்டா சரி பண்ணிடுவாரு, அசல்ட்டா பண்ணிடுவாரு அவரு. சரி சொல்லுங்க. பியே ஆல்ரெடி சொல்றேன் சார், இந்தாங்க. அட்டா ரொம்ப தெளிவான பியவா இருக்கானே, சொல்றதுக்கு முன்னாடி டீ போட்டுக்கணும்டா. சார் எனக்கு எக்ஸ்ட்ரா சுகர் கிடைக்குமா? சொல்லிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க, எப்ப பார்த்தாலும் ஆனவன டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, இந்தாங்க முதல் டீ குடிங்க. ரொம்ப ஓரா பண்றோம் தலைவரே. சோ ஹாய் கைஸ், மெயில் ஸ்டாஃபோட செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன், நான் கேமராலாம் ஆன் பண்ணுங்க. நைஸ் நைஸ் நைஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய், என்ன ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் பிளாக்ல இருக்கு, யார் அந்த ரோல் நம்பர்? கனகா. கனகா, நீ ஏன் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆன் பண்ணு. மேம், நான் ஸ்கிரீன் மட்டும் தான் மேம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், மத்தபடி நீங்க பேசுறதெல்லாம் கேட்க உங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கனகா, சி ஆஸ் எ டீச்சர், நான் சொல்றது கேக்குறது மட்டும் தான் உன்னோட வேலை, என் கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணு. உன் ஸ்கிரீன் ஆன் பண்ணு, நான் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தா தான் நடத்த முடியும். மேம் வேண்டாம் மேம். கனகா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. This is my order, will you do it or not? Or else I'll mark you absent. சரி போங்க, அப்புறம் உங்க இஷ்டம். இதுதான் அப்பவே கேமரா ஆன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். கனகா, என்ன இது, முகம் ஃபுல்லா மீசு தடியில முளைச்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல மேம், வீட்டுல உட்காந்து லாக்டவுன் டைம்ல ஃபேஷியல் பண்ணலாம்னு கூகுள் ஹோம் ரெமெடி பார்த்தேன், அதுல வந்த வேணா. உனக்கும் இதே பிரச்சனை தானா? எனக்கும் இதே பிரச்சனை தான் கனகா. மேம், உங்களுக்கு மீசு தடியில முளைச்சிருச்சு, எப்படி மேம்? பியூட்டி பார்லருக்கு ஒரு லேடி ரெகுலரா போல அப்படின்னா எல்லாரும் மூஞ்சியும் இப்படிதான் ஆகும். சூப்பர் மேம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மீசையை முறுக்குவோமா? முறுக்கலாமே. ஹே ஹே, மீசையை முறுக்க. ஹே ஹே, ஓகே கம் ஆன் பேக் டு கிளாஸ். ஒரு நாளைக்கு 16 டீ குடிச்சு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல, பேசாம காஃபிக்கு மாறிடுவோமா? சார் நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆஸ் அ டாக்டர் நீங்க என்னோட ஒப்பீனியன் கேட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வே தெரியும், அதை நீ கேட்டு பாருங்க. எனக்கு மேல இடத்துல ஒரு பெரிய ரிசர்ச் டீம் தெரியும், அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவாங்க. ஓஹோ, இப்போ அதோட சிம்பிளான வே நான் ஒன்று சொல்லவா?
இந்த ரெண்டு தவணத்தோடு சார் ரொம்ப ஜாலியாக விளையாட்டு இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி சார் கரெக்டாக வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டாங்கி ஃபாதர் டை பிங்கி டை இங்கி பிங்கி பாங்கி ஆனால் இதுதான் சார் தொடுவேன் ஷோரா ஸோ அட் கான்ஃபிடண்டா எஸ் யூ கேன் லாகின் 100% 100% என்ன தலைவர் என்ன தொட்டாவே அவர் பழம் தொட்டார் பழம் 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 பழனால தலைவர் அவர் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு ஐயோ ஐயோ தலைவரே சொல்ல சொல்ல கேட்காம நீட்டிக்க போறது எப்படி தலைவரை நீட்டிக்க போட முடியும் ரஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியும் சொல்லு பதில சொல்லு என்ன பண்ணுவேன் வேற வழி இல்லையே பழம் தொட்டதுக்கு அப்புறம் மாற்ற முடியாது எஸ் எஸ் ஐ மேட் இட் பிடிச்சது நான் திறந்துக்க மைண்ட் செப்ப திறக்க சொல்றியா திறந்துக்க திறந்துக்க சரி ஆ அப்படியே நீ சலூன் கடையை திறந்து விட்டீங்கன்னா என் முடியல கட் பண்ணிப்பேன் ரொம்ப எக்ஸஸ் முடியா இருக்கு வேர்க்குது அது ஓபன் பண்ணிக்க முடி முடிவிட்டு கிடையா அப்புறம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதையும் ஓபன் பண்ணி விட்டீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதையும் பண்ணு சரி 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 எல்லா கடையும் திறந்து விட்டு சொல்ற எல்லாத்தையும் பண்ணு பண்ற பண்ற இந்த அவனை கூட கூட்டிட்டு போ அவனை கூட்டிட்டு போறவா நீ வெளியே வாடமா அவனை கொண்டுறான் நான் மினிஸ்டர் மைண்ட் செப் திறந்ததுக்கு அப்புறம் ஆனால் அது காஸ்ட்லியான சார் இருக்குது இந்த ஜேடி ஏகா மைஸ்டர் வேலண்டைன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வச்சிங்க அப்படின்னா வாங்குறவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கலெக்ஷன் அதிகமாகிடும் வேலைக்காரன் படத்தில் பார்த்தேன் நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்திய இளைஞரோட கையில் இருக்குன்னு நானுங்க இப்போ தானே தெரியுது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் குடியாரன் கையில் தானே இருக்குது எதுக்கு ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்களேன் என்ன அவசரம் ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா